நான்வெஜ் ஐட்டத்தை போட்டு கலக்கில் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது சார்? நைட்டில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மெயின் ஸ்பெஷலே வந்து வாழை இலை பரோட்டா, பரோட்டா, சப்பாத்தி, தோசை, கொத்து பரோட்டா, வாழை இலை பரோட்டா, சிக்கன் லாப்பா, எக் லாப்பா, இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்கு. அது இல்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ், சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ்லேருந்து எக் ரைஸ் மொத்தத்தோடு எல்லாமே கிடைக்கும். அது இல்லாத சிக்கன் லாலிபாப் இருக்குது, சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, மட்டன் போட்டி இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, லெக் பீஸ் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, காடா இருக்குது, எல்லாமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் ஒரு வருவேன் ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த படத்தோட டைரக்டரு ராஜேஷ் இவர் தான். ஸோ இவர் வந்து கோ டைரக்டர் கார்த்திக். இவர் வந்து இந்த படத்தோட ஹீரோ விஜய் முருகன். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஹோட்டலில் வந்து ஏற்கனவே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, பிடிச்சி போவோம். இந்த ஹோட்டல்லேருந்து எனக்கு வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஹோட்டலை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்கோம், என் கூட இவங்களாம் கூட வந்திருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்ல போகிறோம். ஸோ ஆர்டர்லாம் கொடுத்துட்டிங்களா? ஸோ வாங்க வாங்க போய் சாப்பிட்லாம் வாங்க. இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. இந்த வாழை இலை பரோட்டா சொல்லியிருக்காங்க, இது வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து எனக்கு அங்கே ஃபோன் அடிச்சாங்க, எப்படி என்னன்னு பார்க்கலாம். பா செம்ம டேஸ்டா இருக்கு. அச்சா நிறைய இடத்துல வந்து வாழை இலை பரோட்டா வந்து சாப்பிட்ருக்கேன். இந்த வாழை இலை பரோட்டா வந்து உண்மையுமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான குழம்புலாம் இதில் ஊற்றுனாங்க. நான் செய்ய பார்த்து பார்த்தேன். இப்போ நிறைய குழம்பு ஊற்றி நிறைய சிக்கன் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்ல ஃப்ளேவர், இந்த வாழை இலையோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லாவே இறங்கிருக்கு. ஆமாம் அல்டிமேட் டேஸ்ட்டு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாப்பா சாப்பிட்டுருக்காரு. லாப்பா எப்படி இருக்கு? தரமா இருக்கா? ஒரு ரூபாய் எடுத்துக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா லாப்பா சாப்பிட்டு இருக்காரு, எப்படி இருக்கு பார்த்துருவோம். பா சூப்பரா இருக்கா? அல்டிமேட்டா இருக்கு. அம்மா டேஸ்ட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு, நல்ல பத்தாவா இருக்கு. நம்ம சாட்டர்டே சாப்பிட இங்க வரதுடா. நானும் இவ்வளவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஆம்லெட். ஆம்லெட் இந்த ஆம்லெட்டா? வேற பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? பிரியாணி கூட நல்லா இருக்குமா? ஷூட்டிங் முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் ஷூட் முடிச்சுட்டு இங்கே தான் சண்டே சாப்பிட்டு
நீங்க கோ டைரக்டர், நீங்க ஏன் வரல? இந்த பட வேலை எப்படி சார் இருக்கிறதுனால நான் அப்பப்போ விட்டு விட்டு வந்துடுவாங்க பாருங்க. இவர் வந்து கோ டைரக்டர், இவரை வந்து விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு தான் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம்ல? இல்ல இது வந்து செகண்ட் டைம். செகண்ட் டைம் ஆக்சுவலா வந்து நான் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன், நீங்க வந்து சாப்பிட்டது கிடையாது. நண்பர்களுக்கு வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் கேட்கும் போல ஒரு நாள் கூட்டு போறேன் இருடா அப்படின்னு பாசல் வாங்கி வந்துருவாங்க. பாசல் வாங்கிட்டு வந்துருவாங்க, ஒரு நாள் கூட்டு போறேன் அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் கூட்டே வந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியட்டும். சரி, ஒரு டைரக்டரே சொல்றாரு வந்து இல்லாருன்னா வந்துட்டேன் நானு. அதனால நல்ல ஒர்த்து தான், ஒர்த்தா சொல்லிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து போட்டி ஹோட்டல்ல வாழல பரோட்டா எப்படியோ அதே மாதிரிதான் இந்த கொத்து பரோட்டாவும் சொல்றாங்க, பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சிக்கன் நிறைய போட்டுருக்காங்க, சூப்பர். இந்த ஹோட்டல் வந்து இந்த வாணியம்பாடி பிரியாணி ஒரு ஒர்த்தான ஒரு டேஸ்ட் சொல்லலாம். இந்த நான்வெஜ் பிரியாணிக்கு வந்து நைட்டில் ஒரு டின்னர், சூப்பரான ஒரு டின்னர் வந்து சாப்பிடணும்னா என்னோட மெயின் சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாழை பரோட்டா சொல்லுவேன். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துல வாழை பரோட்டா சாப்பிட்டதுனால இங்கே வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன நீங்கள் எதாவது சொல்லுங்க, உங்களோட ப்ரியாரிட்டின்னா கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லாப்பா வாழை பரோட்டா. ஒரு சில இடத்துல வந்து ஒரு நான்வெஜ் செய்வாங்க, இல்லை வெஜ்ஜு செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாரா இருந்தாலும் சரி, நான்வெஜ் பிரியாரா இருந்தாலும் சரி, இந்த ஹோட்டல் வந்து ஒரு மிக சிறந்த இடம் சொல்லலாம். ஏன்னா வெஜ்லேயே வந்து உட்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு, நான்வெஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. முக்கியமாக அந்த வாழை பரோட்டா, அந்த கொத்து பரோட்டா, இதெல்லாம் வந்து அல்டிமேட் டேஸ்ட்னு சொல்லலாம். அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், சிக்கன் ஃப்ரைய, சிக்கன் 65, காடை ஃப்ரை, இப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நான் வந்து அதையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒருத்தான கடையை உங்களுக்கு காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாய்.